ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி டியூக் 125 மைலேஜ் வீடியோ தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்பீங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ ஷோரூம். இங்கே பார்த்தீங்களா பிஎம்டபிள்யூ ஷோரூம் இருக்குது. இது வந்து கோயம்புத்தூரில் இருக்க பிஎம்டபிள்யூ ஷோரூம், தென்னம்பாளையத்தில் இருக்குது. நாங்கள் பீலமேட்டில் கேடிஎம் டியூக் 125 எடுத்துகிட்டு இந்த எங்கள் கண் மட்டும் தான் இருக்குது, நீங்களே பாருங்கள். டியூக் 125 இருக்குது. அங்கேருந்து நாங்கள் கிளம்புனோம். ஓடோ மீட்டர் ரீடிங் பார்த்தீங்கன்னா 34 இருந்துச்சு, ரொம்ப கம்மியாக தான் பெட்ரோல் இருந்துச்சு, 64 இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இங்கே சேலம் ஹைவே, அதாவது சேலம் ரூட்டில் போகாமல் இப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்கச்சக்கமாக நல்ல மழை பெய்யுது. இங்கே நாங்கள் தென்னம்பாளையம் டோல்கேட் தாண்டி போயிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நாங்கள் தாண்டி போயிட்டோம். அதிகமாக மழை பெஞ்சிச்சு. ஸோ அதனால் இந்த சைடு போகிறோம் ஆப்போசிட் டைரெக்ஷனில். ஸோ அப்படியே நம்மளோட வியூவர்ஸ்க்கு அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்க. இவங்க வந்து நந்தகுமார். NS 160 ஓனர்ஷிப் வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, MT15 வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நாங்கள் டிரைவ் பண்ண போகிறோம் டியூக் 125. ரெண்டு பேர் உட்காந்துருக்கும் போது எவ்வளோ டாப் ஸ்பீடு அட்டைண்ட் ஆகுது, அதுக்கப்புறம் மைலேஜ் எவ்வளோ தருது அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக வரும். இன்கேஸ் நீங்கள் டியூக் 125 வாங்குற மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வாங்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ மைலேஜ் தரப்போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போனோம். இதுக்கு முன்னாடி அந்த பிஎம்டபிள்யூ ஷோரூம் மாதிரி இருந்தோம். இப்போ நாங்கள் வந்து நீலாம்பூர் டோல்கேட், அதாவது கொச்சின் வழியில் நாங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் நாங்கள் போக போகிறோம்னு சொல்லியிருந்தோம்ல, நீலாம்பூர் டோல்கேட் தாண்டி நாங்கள் நின்றுட்டுருக்கோம். வண்டி வந்து நின்றுச்சு, கிட்டத்தட்ட 68 கிட்ட நின்றுருக்கு. இங்கே பாருங்கள், 68.8, கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, 68.8. இப்போது இதிலிருந்து நாங்கள் 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் வந்து ஊற்ற போகிறேன் நான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆர்சி 125 மைலேஜ் டெஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஓடோ மீட்டர் வந்து சரியாக தெரில அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் இதில் பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க, 68.8. இப்போ நான் வந்து பெட்ரோல் ஊற்ற போகிறேன். பைக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ரைட் பண்ண ஆரம்பிக்கிறேன் கொச்சின் ரூட் சைடு. ஃபுல்லாக வந்து மழை பெய்யாதுன்னு நினைக்கிறேன். நல்லா மேகம்லாம் இல்லை. ஸோ இந்த சைடு நாங்கள் போக போகிறோம் பாலக்காடு டைரக்ஷனில். ரெண்டு R15 காரங்க போகிறாங்க, ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அவங்க ரெண்டு பேர் வந்து நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது உரைச்சிட்டு போனாங்க, உங்களுக்கே தெரியும். அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். என் பாருங்கள், ஹெல்மெட் யார்ட்டையுமே இல்லை, ஹெல்மெட்டே போடல, 4 பேருமே ஹெல்மெட் போடல, ரைட் பண்ணி போகிறவங்களுக்கு ஹெல்மெட் போடல. இவங்களெலாம் என்ன பண்ணுறது, அதாவது வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல், பட் அவங்க வந்து நல்லா உரைச்சிட்டு போகிற மாதிரி டிஸ்டர்ப் பண்ண மாதிரி போகிறாங்க. நான் டியூக் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இது வந்து ரேஸு கூப்பிட்ற மாதிரி, கிட்டத்தட்ட ரேஸு கூப்பிட்ற மாதிரி தான். நான் வீடியோ எடுக்கிறதுனால அவங்க பண்ணலை, ரேஸு கூப்பிட்ற மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான். இப்படி பாருங்கள், பேசிக்கிட்டு பின்னாடி யார் வந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், பின்னாடி என்ன வெஹிக்கிள் வர்றதுன்றது பார்க்குறது கிடையாது, அப்படியே பேசிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பாலக்காடு ரோட்டில் இந்த பாருங்கள் ஒரு பிரிட்ஜு கூட தெரியுது. அந்த பிரிட்ஜில் நாங்கள் ஏற போகிறது இல்லை, நாங்கள் கீழேயே தான் நிற்க போகிறோம். கீழே நின்றுட்டு அப்படியே யூட்டன் அடித்து மறுபடியும் கோயம்புத்தூர் டைரெக்ஷன், அதாவது சேலம் ஹைவே நோக்கி நாங்கள் போக போகிறோம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் இப்போ ரொம்ப கொஞ்சம் லாரியாக போயிட்டுருக்கு. இந்த 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோலில் வந்து ஹைவே க்ரூசிங் ப்ளஸ் 1 டைம் வந்து நான் டாப் ஸ்பீட் செக் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். எவ்வளோ மைலேஜ் அப்படின்றது நீங்களே டிசைட் பண்ணுங்கள். இப்போது நான் 68.8 வந்து 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் வந்து நான் ஊற்றினேன். இப்போ வந்து 83.1 இருக்குது. நீங்கள் பாருங்கள், நல்லா பாருங்கள், 83.1 இருக்குது. அந்த பாலக்காடு ரோடு, அந்த பாலத்துக்கு முன்னாடி இருந்து நாங்கள் யூட்டன் அடித்தோம் இல்லையா, அங்கேருந்து இப்போ நாங்கள் பிஎஸ்டி டெக், நீங்கள் பார்த்துக்கோங்க, பிஎஸ்டி ஐடெக்கில் நிற்கிறோம். பிஎஸ்டி ஐடெக் இந்த சேலம் ஹைவேல இருக்குது. பிஎஸ்டி ஐடெக் முன்னாடி வாசலில் நிற்கிறோம். கிலோமீட்டர் வந்து 99.5 இருக்குது, 99.5 இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், 68.8 வந்து நான் பெட்ரோல் போட்டேன். இப்போ கொஞ்சம் தூரம் கழித்து பிரிட்ஜ் இருக்குது, அந்த இடத்துல வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அந்த பிரிட்ஜு கிட்ட தான் நான் வந்து டாப் ஸ்பீட் செக் பண்ண போகிறேன். ஏன்னா பிரிட்ஜு கிட்ட செக் பண்ணோம் அப்படின்னா இடையில யாரும் கிராஸ் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும்.
இப்போ நீங்கள் டாப் ஸ்பீட் பார்த்துருப்பீங்க, 104 கிட்டே ரீச் ஆகிருக்கும். நான் வீடியோ வந்து நான் ரீப்ளே பண்ணி பார்த்துட்டேன். இங்கே பாருங்கள், நாங்கள் டபுள்ஸ் வந்தோம், டபுள்ஸில் தான் ஏறணும். டாப் ஸ்பீடும் நாங்கள் டபுள்ஸில் தான் நாங்கள் செக் பண்ணோம். 104 கிட்டே ரீச் ஆச்சு. இங்கே நாங்கள் க்ரீஸா ஃபர்னிச்சர்ஸ், இட்டாலியன் ஃபர்னிச்சர்ஸ் வாசல்கிட்ட நாங்கள் நிற்கிறோம். இப்போ நாங்கள் மறுபடியும் நாங்கள் ரிட்டர்ன் போக போகிறோம் நைட் டைமு. இப்போ நாங்கள் க்ரீஸாக்கு ஆப்போசிட் லைனில் உட்காந்துட்ருக்கோம். பைக் வந்து கொஞ்சம் கூல் ஆகட்டும் அப்படின்றதுக்காக நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கோம். அந்த இடத்துல நிற்கிது பைக்கு. நீங்கள் அச்ச பில்லியன் வந்து நீங்கள் எப்படி ப்ரோ ஃபீல் பண்ணீங்க? வைப்ரேஷன்ஸு கம்ஃபர்ட்லாம் எப்படி ப்ரோ ஃபீல் பண்ணுங்க? வைப்ரேஷன் வரையும் 90 வரைக்கும் ஒன்றுமே இல்லை ப்ரோ, வைப்ரேஷன்லாம் சுத்தமாகவே இல்லை. அதுக்கு மிச்சம்தான் வைப்ரேஷனும் சொல்ல முடியாது, வைப்ரேஷன் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஒரு 100 மேலே தான் வைப்ரேஷன் தெரியுது. இப்போ நாங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வீடியோ எடுத்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரீஸாக்கு மாதிரி இருந்தோம், டாஸ்பிட் கூட செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் மறுபடியும் க்ரீஸாக்கு மாதிரி தான் இருக்கோம். க்ரீஸாக இருக்குது. ஒரு 10 meters நாங்கள் ட்ரைவ் பண்ணோம். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் 10 meters ட்ரைவ் பண்ணோம். பெட்ரோல் இல்லை, வண்டி வந்து ஆஃப் ஆகி நின்றுச்சு. இங்கே பாருங்கள், இன்னொன்று வந்து சேஃப்டிக்கு பெட்ரோல் இருக்குது. ஸோ இந்த பெட்ரோல் வந்து நாங்கள் ஊற்றி நாங்கள் திருப்பி நாங்கள் ட்ரைவ் பண்ணி போக போகிறோம். இப்போது கரெக்டாக ஓடோமீட்டர் ரீடிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 104.2 இருக்குது. இங்கே பாருங்கள், 104.2 இருக்குது. கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக ஒரு 35.5 கிலோமீட்டர்ஸ் கிட்டே மைலேஜ் கிடச்சிருக்கு. ஓரளவுக்கு ஆவரேஜான மைலேஜ் தான். என்னன்னு தெரில, கொஞ்சம் மைலேஜ் ட்ராப் தான். பட் கண்டிப்பாக ஹைவேலாம் உங்களுக்கு 40+ கண்டிப்பாக தரும். டாப் ஸ்பீடு வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் எடுத்தோம். பில்லியனோட வேறு எடுத்துருக்கிறதுனால வேணால் மைலேஜ் இல்லாமல் இருந்திருக்கலாம். மேபி இது வந்து டெஸ்ட் டிரைவ் வெஹிக்கிள், நிறைய பேர் டிரைவ் பண்ணுறதுனால வேணால் மைலேஜ் கொடுக்காமல் இருக்கலாம். ஏன் ஆர்சி 125 மட்டும் அதிகமான மைலேஜ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப புது பைக்கு. ரிவ்யூ பண்ணி ஒரு 2-3 நாளே நான் வந்து அந்த மைலேஜ் டெஸ்ட்டுக்கு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரிவ்யூ பண்ணும்போதே நான் சொல்லியிருந்தேன், அது வந்து புது பைக்கு, அப்படியே பூஜையிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கிட்டத்தட்ட ஓடோமீட்டர் ரீடிங்கே பாருங்கள், 7338 கிலோமீட்டர். ஆர்சி 125 புது பைக்கு. ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட 45+ தந்துச்சு. நான் வந்து ட்ரைவ் பண்ணது பார்த்தீங்கன்னா 80-90 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் தான் நான் ட்ரைவ் பண்ணேன். ஸோ ஒரு 6000-7000 ஆர்பிஎம்ல தான் நான் மெயின்டைன் பண்ணேன். நல்லா தான் இருந்துச்சு. வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் நான் சொல்லிக்கிறேன், வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஹேண்டில் பரில் இந்த பெட்ரோல் டேங்க் கிட்டே வைப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மினிமல் வைப்ரேஷன் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பேபிக் டியூக் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பைக் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக 45 தரும். இது வந்து மெயின்டைன் பண்ணாததுனால கொஞ்சம் மைலேஜ் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி மைலேஜ் வந்து ட்ராப் ஆகக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள்னால மட்டும்தான் இது வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு, அவ்வளோதான். நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா 45 கண்டிப்பாக தரும் மைலேஜ். ஹைவேயில் சிட்டின்னு பார்க்கும்போது 40-41 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு கண்டிப்பாக தரும். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லை பிடிக்கலை, எதனால் பிடிக்கலை, எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வேறு எந்த பைக்கோட ரிவ்யூ இல்லை மைலேஜ் டெஸ்ட் எது வேணுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நான் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். அப்படியே பாய் சொல்லுங்கள் ப்ரோ நம்மளோட வியூவர்ஸ்க்கு. பாய்.